நமக்கு துணையாய் இருப்பது எது என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். விலை தெரியாம ஓடே ஞானியாக்கலாம். அப்ப அது சொல்லி கொடுத்தா நம்ம முறையோட சொன்னால் நிச்சயம் அவர்கள் ஜென்மத்தை கடத்தேற்றலாம். அதுக்கு மன உறுதி வேணும், வினைத்திருப்போம், புண்ணியம் செய்திருக்க வேண்டும். புண்ணியம் செய்தால் மாத இருவுக்கானதான செய்யணும், செய்தாலும் அந்த அது துணையாக இருக்கும். புண்ணியம் என்பது வலதுகை, பக்தி என்பது இடதுகை, ரெண்டும் சேர வேண்டும். புண்ணியம் இருந்தால் நிச்சயம் பக்தி தானே வரும். அன்னதானம் செய்கிற மக்களுக்கு வறுமை இருக்காது, உடல் ஆரோக்கியம். அன்னதானம் செய்ய செய்ய உடல் ஆரோக்கியம் உண்டாகும். அன்னதானம் செய்ய செய்ய கடன் சுமை தீரும். மாதம் 20க்கு தானே சொல்கிறோம், ஏன் 20க்கு? அன்னதானம் செய்ய உன விடுமா மனசு? லோபிதனம் விடாது, அசைக்க முடியாது. நீ செஞ்சு பாரு, உண்மை தெரியுதா? மாதம் 20 தானே அன்னதானம் செய்வாருங்க, 20 வரேன், ரெண்டு பேருக்குண்ணா. ஓ மனசு இதுக்கே விடாது. ரெண்டு பேருக்கு உன்னால் முடியாதுன்னு எனக்கு தெரியும். 100க்கு 80% மக்களுக்கு அந்த மனசே வராது. செய்யனா செய்ய மாட்டேன், செய்கிறேன் செய்கிறோம்மா, நான் தான் செஞ்சுக்கிட்டே இருக்கேம்மா, செய்யவே விடாது மனசு. அப்போ ரெண்டு பேரும் செய்ய ஆரம்பித்தா நிச்சயம் அவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். புண்ணியம் நமக்கு புண்ணியம் செய்ய செய்தால் அந்த அறிவு வரும். மேலும் ஞானிகளும் புண்ணியம் செய்தால் தான் அருள் செய்வார்கள், நிலையினால் அருள் செய்ய மாட்டார்கள். தினம் தியானம் செய்யலாம். தியானம் செய்ய செய்ய என்ன ஆகும்? செல்வம் பெருக தான் செய்யும். செல்வம் பெருகும்போது அவர் ஆசை கொண்டே புண்ணியம் செய்யும், அன்னதானம் செய்யும். சரி, ஞானிகள் ஆசை பெறுவதுக்கு என்ன உபாயம்னா, புலால் உண்ணக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது. சரி, ஞானிகள் ஆசை பெற என்ன செய்யணும்னா, உயிர் கொலை செய்யக்கூடாது, கோழியாட உயிர் கொலை செய்யக்கூடாது. சரி, ஞானிகள் ஆசை பெறுவதுக்கு என்னென்ன, அவர்கள் ஆசை கொண்டே நல்ல பண்புகளை வளர்க்க வேண்டும். அவர்கள் பூஜை செய்ய பூஜை செய்ய பண்புகள் தானே வரும். கரடுமுரடான மனசு, கரடுமுரடான ஒன்றும் முருக்கத்தனமாக இருப்பவனும் தினம் பூஜை செஞ்சால் அந்த கரடுமுரடான மனசு மாறு. நம்ம வணங்கக்கூடிய தலைவன் மென்மையானவன், மலர் போன்றவன், ரோஜா இதழ் போன்றவன், அதே சமயத்தில் ஆற்றல் பொருந்தியவன். ஆற்றல் பொருந்தியவனுடைய ஆசை பெற்றால் இயல்பாகவே குணப்பண்புகள் நம்மிடம் அந்த பக்குவம் இல்லைனாலும் பக்குவம் தருவார்கள். அவர்கள் பக்குவத்தை தரக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு, அவர் ஆசை பெற வேண்டும். கடினமாக ரொம்ப ரொம்ப ஆரவாரம் இல்லாமல் அடக்கமாக இருக்க வேண்டும். அப்படி என்ன அல்லது அப்போ புலால் உண்ணக்கூடாது, உயிர் கூட செய்யக்கூடாது. அப்போ ஆசானை கேட்குறோம். சரி, அவனுடைய திருவடியை தொடர்ந்து பட்டதற்கு என்ன உபாயம்? என்ன இது எது எது கெடுக்குதுன்னா, மனிதனை கடை தேற்ற முடியாத அளவுக்கு செய்வது பேராசை. இப்போ அவர்களாம் பேராசை இல்லை, பேராசி இருந்தால் அவன் ஞானியாக முடியுமா? அவன்கிட்ட பொறாமை இருக்காது. எவன் வளர்ந்தா என்ன, என் வீழ்ந்தா என்ன? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.